श्रीमते परांकुश मुनये नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्री परांकुशाष्टकत्तिल इरंडावद पद्यम इन्नी पार्कलाम। भक्ति प्रभाव भवदद्भुत भाव बंध संधुक्षित प्रणयसार रसौघ पूर्णः वेदार्थ रत्न निधिरच्युत दिव्य धाम जीयात् परांकुश पयोधिर सीम भूमा। இந்த இரண்டாவது பத்தியமும் சுவாமி குடத்தாழ்வான் அருளி செய்தது. இதில் அசீம பூமா பயோதிகி ஜியாத் அப்படின்னு பராங்குஷ பயோதிகி அப்படின்னு அர்த்தம். பராங்குஷ பயோதிகி அசீம பூமா பராங்குஷ பயோதிகி ஜியாத். பயோதிகின்னு சொன்னால் கடல் சமுத்திரம், பராங்குஷன் நம்மாழ்வர், நம்மாழ்வார் என்கிற கடல், அவரே ஒரு கடல். எப்படிப்பட்ட கடல்னு கேட்டால் எல்லையில்லாத பெருகி இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு அதனுடைய ஆகாரமே பெருசு, அதற்கு மேலே அதனுடைய பெருமை இத்தியாதிகள்லாம் குணங்கள்லாம் இன்னும் அதிசயமாக இருக்குது. சீமான்னு சொன்னால் சீமானா சீமா சீமந்தித்த சமுத்திரா, ஒரு எல்லைன்னு அர்த்தம், ஒரு கோடு. அசீம பூமா, பூமான்றது அந்த அபண்டன்ஸ் ப்ளஸ் அதனுடைய அந்த ஸ்ரேஷ்டம் இத்தியாதிகள்லாம் குறிக்கிறது. அப்போ எல்லையில்லாத ஆகாரம் பெருமைகளை உடைய அந்த பராங்குஷன் நம்மாழ்வார் என்கிற அந்த கடல், என்ன கடல் ஆக்சுவலாக, அது பக்தி சாகரம், திராவிட வேத சாகரம்னு தனியன் திருவாய்மொழிக்க, அவருமே ஒரு பக்தி சாகரம். ஜியாத் நெடுநாள் வாழவன் அர்த்தம், அதாவது இங்கு அவருடைய பெருமைகள்லாம் நெடுநாள் இருக்க வேண்டும், அவருடைய திருவடி இன்னும் பல ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்க வேணும்னு ஒரு ஸ்துதி. அந்த கடல் வந்து எதனால் நிரம்பி இருக்கிறது? இப்போ பொதுவாக கடல்னு சொன்னால், இப்போ இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொன்னால் உப்பு ஜலத்தினால் அது மிகுதி பூரணமாக இருக்குது. இந்த நம்மாழ்வாருங்கிற இந்த கடல் எதனால் நிரம்பி இருக்கிறதுன்னு கேட்டால், பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துக்ஷித பிரணய சார ரசோக பூர்ணகா. பூர்ணகா நிரம்பி இருக்கின்றது. ரசௌக பூர்ணகா, ஓக ஓகனா வெள்ளம், ரசௌக அப்படின்னு சொன்னால் ரசத்தினால், ஏதோ ரசம் மிகுதி, அந்த ரசத்தினுடைய ஒரு வெள்ளம், அந்த வெள்ளத்தினால் பூர்ணமாக இருக்கின்றது. என்ன ரசம் கேட்டால் சார ரசம், எதனுடைய சாரம் அது, எசன்ஸ், எதனோட சாரம் கேட்டால் பிரணயசார. பிரணயன்றது ஒரு ஆண்மகனுக்கும் பெண், அவனுக்கு இணையாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பாவம், பிரணய கழகம்லாம் சொல்கிறா பாருங்க, பிரிந்திருந்தால் வரக்கூடிய ஒரு பாவம் அது. அது அன்பின் மிகுதி. அந்த அன்பின் மிகுதி வந்து அந்த அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ரசமானது இரண்டு விதமாக கவிகள்லாம் பண்ணுவார், ஒன்று சேர்க்கை, இன்னொன்று பிரிந்திருத்தல். இங்கே ஆழ்வாருடைய பாவத்தை நாம் நோக்கினோமேயானால் பிரபந்தங்களில் பகவானை பிரிந்து அந்த நாயகி படும் பாட்டை, அவளுடைய வேதனையை மிக அருமையாக அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பாசுரங்கள்னால வெளிப்படுத்தியிருக்கார். அந்த நாயகி பாவம்னு சொல்கிறோம். அப்படி இது வந்து அந்த பிரணய சார ரச ஓக ரசோக பூர்ணக, அந்த பிரணய பாவத்தினால் அதுவே ஒரு நல்ல ரசம், அந்த சாரத்தினால் அந்த ரசத்தினுடைய வெள்ளத்தினால் பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த கடல், அந்த பக்தி சாகரம். அந்த பிரணய சாரத்தை வந்து எது தூண்டிவிட்டது அப்படின்னு கேட்டால், அந்த பிரணயத்தை எது தூண்டியதுன்னு கேட்டால், சந்துக்ஷிதன்னு சொன்னால் அதுதான் தூண்டி விடுதல்னு அர்த்தம். இப்போ நெருப்பு இருந்தால் அதை நம்ம இன்னும் பிரகாசமாக வைக்கிறோம் இல்லையா, அந்த கிண்டில் பண்ணுறோம், இங்கிலீஷில் சொல்லுவாள் கிண்டில் பண்ணுறதுன்னு பேர், அது மாதிரி தூண்டி விடுறது. எதுன்னு கேட்டால், பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த. பக்தி பிரபாவம், பிரபாவம்னா ஒரு மிகுதி, ஒரு கணம் அது, அதாவது அப்படியே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அந்த அளவுக்கு அது மிகுதியாக இருக்குது. அப்போ அந்த பக்தியினுடைய கணம் இருக்கணும், அதனால் உண்டான பவதத்புத பாவபந்த, ஒரு ஆச்சரியமான ஒரு அபிப்பிராய விசேஷம், அவருடைய பாவங்கள்லாம் அந்த பிரபந்தமாக வந்தது, அந்த பந்தனம்னாலே எழுதுறது, அதான் பிரபந்த.
பாவபந்த சந்தோஷத்தை அவருக்குள்ளே இருந்த அந்த பக்தி, அந்த பக்தி பாவமானது அப்படியே அது பெருகி உள்ளுக்கிலிருந்து பெருகி அவருடைய மனதிலிருந்து வாக்காக வெளிப்பட்டு அதனால் தூண்டப்பட்ட அந்த பிரணய சார ரசௌக பூர்ணக அப்படி அந்த பிரணய பாவத்தினால் அந்த ரசத்தினால் எப்பொழுதும் எப்பொழுதும் பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்தார் தாத்பரியம். எங்கேயும் போகலை, அங்கேயே கம்பீரமாக அந்த அழிவா திருநகரில் அந்த புளிய மரத்தினுடைய அடியில் அந்த பொந்தில் அங்கேயே ஒரு எப்படி சஞ்சலமில்லாமல் கடல் இருக்குமோ அந்த மாதிரி பூர்ணமாக இருந்து கொண்டு பகவானை அனுபவித்தார் அப்படின்னு தாத்பரியம். வெறும் பக்தி தானா? ஏன்னா லோகத்தில் குழப்பம் உண்டு, ஞானம் வேறு பக்தி வேறுலாம் சில பேர் சொல்கிறார். வெறும் பக்தியா? ஞானம் இல்லாத பக்தியால் எப்படிப்பட்ட பக்தின்னு கேட்டால் வேதார்த்த ரத்ன நிதிஹி அச்சுத திவ்யதாமன் சொல்கிறார். வேதார்த்த ரத்ன நிதிஹி திருவாய்மொழி மேலும் அவருடைய பிரபந்தங்கள் நாம் வாசித்தால் ஆச்சாரிய முகேன அர்த்தங்களுடன் அனுபவித்தால் நமக்கு தெரியும் எவ்வளோ வேதார்த்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக நமக்கும் புரியக்கூடிய வகையில் அந்த தமிழில் திராவிட பாஷையில் எப்படி அருளிச்செய்திருக்கிறார் பெரும் கருணையுடன் கருணையுடன் தெரியறது. ஆதியன் ஜோதி உருவி அங்கு வைத்து இங்கே பிறந்தன்னு நம்ம இந்த ஆகமத்திலையும் சரி வேதத்திலையும் சரிக்கூடிய தத்துவங்களை எல்லாம் ரொம்ப அழகாக சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய பிரபந்தங்களினால் நமக்கு அவற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் வேதார்த்த ரத்ன நிதிஹி, வேதார்த்தங்களே ரத்னங்கள், நவரத்னங்கள், அந்த ரத்னங்களுடைய நிதியாகவும் அவர் காட்சியளிக்கின்றார். அதற்கு பிறகு அச்சுத திவ்யதாமன் சொல்கிறார். எப்பொழுதும் பகவான் அந்தரியாமி ரூபத்தில் இருந்து கொண்டு அர்ச்சாமூர்த்திகள்லாம் கூட நேராக அவருக்கும் இடத்திற்கு வந்து சேவை சாதித்து சென்றனர்னு நம்முடைய சம்பிரதாயம் கூறுகிறது. அதனால் அச்சுதனுடைய திவ்யதாம அடியனுள்ளான் அப்படின்னு அழுவரை சாதிக்கிறார் இல்லையா. அவரே வெண்பல் இலகு சுடர்னு ஒரு பாசனம் மூலமாக அழகாக அந்த சோதியானது அடியன் உள்ளான் சாதிக்கிறார். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுக்கு ஒரு திவ்யமான இடமாக இருக்கக்கூடிய, ஏன்னா பகவான் எங்கே இருக்கான்? பார்க்கடல் இருக்கான். இவரோ பக்தி கடல், அதுவும் பார்க்கடல் தானே. பக்தின்றது வெண்மை, அந்த பால். அதனால் ஒரு பார்க்கடல் இருந்தால் பகவான் போய் எங்கள் பள்ளி கொண்டுருவான், அவ்வளோதான். அப்படி பகவானுக்கு ஒரு திவ்ய தாமமாக விளங்கக்கூடிய அந்த அசீம பூமா, எல்லையில்லாத பெருமைகளை உடைய அந்த பராங்குஷன் என்கிற சமுத்திரம் என்கிற கடல் ஜியாத், எப்பொழுதும் நெடுநாள் ஜீவித்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்துதி. இந்த இரண்டாவது ஸ்துதி ஒரு தடவை அடியை வாசித்து காட்டிடுறேன். பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்தோஷித பிரணயசார ரசௌக பூர்ணஹ வேதார்த்தரத்னநிதிரச்சுத திவ்யதாம ஜியாத் பராங்குஷ பயோதிரசீம பூமா. ஸ்ரீமதே பராங்குஷ முனைய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ. தாசன்.